Hi friends, welcome to Barbie's Home. In our channel, we super and prawn recipe. How to do this? This is something that you all know. It's a very super recipe. Okay, now we cut 100 grams of chinna size vengayam. Measuring bowl. 2 teaspoons sombu. 2 spoons milaga. Milaga mulusa eduthiruken. 2 ஸ்பூன் சீரகம் நான் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி மெஷரிங் பவுலில் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி 2 ஸ்பூன் பூண்டு 2 ஸ்பூன் ரெண்டுமே சரிசமமான அளவில் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் சிக்கன் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன சிக்கன் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உள்ள சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி ஒரு கத்து உள்ள சேர்த்துடலாம் ஓகே இப்போ நான் 1 கிலோ ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் ஓகே இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ரைஸ் ப்ரான் ஆயில் இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம் அப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு இதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது அதனால் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்தக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் மிளகு உள்ளே சேர்த்துடலாம் மிளகு உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இது மூணையும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ளேமில் வச்சுருங்க உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு சின்ன சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் ஓகே இப்போ நான் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா பதுங்கி வரணும் அதனால நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகணும் கருகிடக்கூடாது அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி சுருண்டு வந்திருக்கணும் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை கிரைண்ட் பண்ணதில் எனக்கு 1 கப் அளவுக்கு இந்த மசாலா கலவை கிடைச்சி 1 கப் அளவுக்கு தண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அந்த மசாலாவை கலந்து தண்ணியை எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஓகே பேன் ஹீட் ஆயாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் நான் மசாலாவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேன் மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயோட மசாலா நல்லா கலந்துருக்கணும் ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம் அடுத்து பூண்டு 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டி வச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட அது நல்லா கலந்து இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி உள்ளே சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம சிக்கன் பொடியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் குட்டி குட்டியாக முட்டைகள் வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு உள்ளே சேர்த்துடலாம் சிக்கன் பொடியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நம்ம 1/2 ஸ்பூன் உள்ளே சேர்த்தா போதும் ஓகே இந்த ஸ்டேஜில் நான் கழுவி எடுத்த ப்ரானை உள்ளே சேர்த்துக்கிறேன் 1 கிலோ ப்ரானை நான் சுத்தம் பண்ணி எடுத்ததில் எனக்கு 2 கப் அளவுக்கு வந்திருக்கு ஸோ மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு ப்ரானை நான் உள்ளே சேர்த்துடுறேன் ஓகே இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு ஒரு பிளேட் வச்சு இப்போ நம்ம இந்த ரெசிபியை மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு முட்டைகளெல்லாம் வந்து நல்லா அடங்கி பாருங்கள் எல்லாமே நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்கு ப்ரான் நல்லா வெந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு முட்டைகளெல்லாம் வரணும் இந்தளவுக்கு எனக்கு கிரேவி தேவைப்படுது அதனால இந்த ஸ்டேஜில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் 1 கொத்த அளவுக்கு கொத்தமல்லி தழையை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன்
பாருங்க, கொத்தமல்லி உள்ள சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி நம்ம சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.